சுய இன்பம் என்பது உங்களுக்கு ஒரு சிறிய சலிப்பானாக மாறிவிட்டது என்றால், நீங்கள் நிர்வாணமாக குளியலறையில் செலவழிக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நேரம் வந்துவிட்டது. நீங்கள் உங்கள் உடலை ஒரு ஜெட் தெளிப்பான் அல்லது கையால் உதவும் மலைக்குழாய் நினைப்பானவை நீங்கள் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கையால் பிடித்து கொள்ளும் மலைத்தாரை மூலம் பெண்குறியை சுற்றி தண்ணீரை வேகமாக பீச்சுவது, தொட்டி விளிம்பில் உட்கார அல்லது நீங்கள் விரும்பினால் நின்று கொண்டு கூட உங்கள் பெண்குறியை ஜெட் குழாய் மூலம் தண்ணீரால் அடிக்கவும். நீங்கள் மலைக்குழாயின் தலையை உங்கள் யோனியின் மேலாக நேராகவும் அல்லது தூரத்தில் வைத்து கொண்டு நீங்கள் சிறிது பலமாக அடித்து கொள்ள விரும்பினால் பீச்சுங்கள். வேகமாக வரும் தண்ணீரானது உங்கள் பெண்குறியை அடிப்பது மிகவும் கிளர்ச்சி ஊட்டுவதாக இருக்கும். இன்னும் அதிகமாக கிளர்ச்சிக்கு நீங்கள் உங்கள் பெண்குறியை கைகளால் மூலம் தேய்த்து தண்ணீரை யோனியை சுற்றி பீச்சு அடிக்கவும். நீங்கள் அழுத்தத்தை மேலும் கீழுமாக உங்களுக்கு பொருந்தும் வகையில் மாற்ற வேண்டியிருக்கும். தண்ணீர் அடிக்கும் அழுத்தத்தை நீங்கள் உச்சத்தை அடையும் நிலை இருக்கும் போது அதிகப்படுத்துங்கள். மேலும் இருப்பினும் இந்த செயல் முடிந்தவுடன் மறக்காமல் சிறுநீர் கழித்து நன்றாக அந்த பகுதிகளை கழுவி பாக்டீரியா இல்லாமல் பாக்டீரியா தொட்டுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் மலைத்தாரையின் தலையையும் நீங்கள் உபயோகிக்கும் முன்பாக அதை நன்றாக சுத்தம் செய்யவும் மறந்துவிடாதீர்கள். இந்த செயலை நீங்கள் ஒரு பொது கழிவறையில் நீங்கள் செய்யாதீர்கள். அதில் அதிகப்படியான பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பிருக்கு. உங்களுடைய வீட்டில் மட்டுமே செய்யுங்கள். மேலும் இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முடியுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.